Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. Hi my dears, இன்னைக்கு நாம 10 ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 இலக்கணம் தொகாநிலை தொடர்கள் பத்தி பார்க்க போறோம். நல்லா கவனிச்சீங்க, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து இலக்கண குறிப்புக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, நல்லா கவனிச்சீங்க. தொகாநிலை தொடர்கள், இப்ப தொகாநிலை தொடர்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கறத பாப்போமா. இப்ப ஒரு தொடரில், ஒரு தொடரில் இரு சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். என்னது? ஒரு தொடரில் இரு சொற்களுக்கு இடையில் சொல்லோ அல்லது வேற்றுமை உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் ஆகும். இப்ப உங்களுக்கு இதுல இருந்து வரைக்கும் கேட்டு இந்த இடத்துல டேஷ் கூட கேட்டு கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதனால நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப ஒரு தொடரில் இரு சொற்களுக்கு இடையினா என்ன விஷயம் எங்களுக்கு புரியலையே அப்படின்னா, இப்ப பாருங்களேன், காற்று வீசியது அப்படின்னு இருக்கு இல்லையா. இதுல வந்து காற்றுங்கிறது ஒரு எழுவாய், வீசியதுங்கிறது ஒரு பயனிலை. இப்ப எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில ஒரு சொல்லோ அல்லது ஒரு வேற்றுமை உருவோ எதுவுமே இல்லை. சாதாரணமா ஒரு எழுவாயும் ஒரு பயனிலையும் சேர்ந்து வந்து ஒரு வெளிப்படையா அதோட பொருளை தருது, அதுதான் தொகாநிலை தொடர். இப்ப அடுத்த பாருங்க, இந்த தொகாநிலை தொடர் வந்து எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். இதுவும் ஒரு குவெஸ்டினா வரும் உங்களுக்கு. தொகாநிலை தொடர் டேஷ் வகைப்படும். 6, 5, 4, 9 அப்படின்னா 9 அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணணும். இப்ப தொகாநிலை தொடர்ல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம், 9 வகைன்னு பாத்துருவோம் இல்லையா. அதுல ஃபர்ஸ்ட் எழுவாய் தொடர் பத்தி பார்ப்போம். எழுவாய்னாலே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது நமக்கு எழுவாய், இங்கிலீஷ்ல வந்து சப்ஜெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா. அது எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் ஆகும். இப்ப எழுவாய்னா என்னன்னு சொல்லிட்டேன், அதே பயனிலைனா என்னன்னு சொல்லிட்டேன். இப்ப எழுவாய் இருக்கிற இடத்துல எழுவாய் கூட உங்களுக்கு பெயர் சொல்லோ அல்லது ஒரு வினை சொல்லோ அல்லது ஒரு வினா சொல்லோ தொடர்ந்து வந்துச்சுன்னா பயனிலையா அமைந்தால் அது எழுவாய் தொடர். இப்ப பாருங்களேன், இப்ப இது புரியலனாலும் இது உங்களுக்கு அழகா புரிஞ்சிடும் பாருங்க. இப்ப இதுவும் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சனா வரும், நல்லா பாத்துங்க. இப்ப எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது டேஷ் தொடர் ஆகும் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. வினை முற்று தொடர், எழுவாய் தொடர், பெயர் சொல் தொடர், வினைச்சொல் தொடர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. வினை முற்று தொடர்னு அப்ப நீங்க இதுல என்ன எழுதணும் அப்படின்னு, பெயர், வினை, வினா அப்படின்னு வந்தாலே அது என்னது, அது எழுவாய் தொடர். எழுவாய் கூட பெயர் சொல்லோ அல்லது வினை சொல்லோ அல்லது வினாவோ வந்தால் அது எழுவாய் தொடர். இப்போ இது எழுவாய், இனியன்கிறது ஒரு எழுவாய், இப்ப கவிஞர்ங்கிறது ஒரு பெயர், பெயர் பயனிலை. இது என்னது, இது பெயர் பயனிலை. காவிரிங்கிறது ஒரு எழுவாய், பாய்ந்ததுங்கிறது ஒரு வினை சொல். வினைனா என்ன, நம்மளுடைய செயல்கள், நாம் செய்யும் அனைத்து செயல்களும் வினைதான். பாய்ந்தது அப்படிங்கிறது ஒரு வினை. அப்ப எழுவாய், காவிரி என்ற எழுவாயானது பாய்ந்தது என்ற பயனிலை கொண்டு முடிந்துள்ளது. அப்ப இது என்னது, எழுவாய் தொடர். வினை, வினையை கொண்டு முடிந்துள்ளது. அடுத்து பாருங்க, பேருந்து வருமா, வருமாங்கிறது வினா. அப்ப வினா, எழுவாயுடன் வினா வந்திருக்கு பாருங்க. இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்தது பாப்பமா, விழி தொடர். விழினாலே என்ன, அழைத்தல். விழினா என்ன, அழைத்தல். அக்கா, நண்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தம்பி அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லையா, அதுதான் விழி அப்படின்னாலே அழைத்தல். விழியை தொடர்ந்து வினை அமைவது, விழியை தொடர்ந்து வினை மட்டும்தான் வரும், நம்ம செய்யற செயல் மட்டும்தான் கூட வரும். ஒரு விழி சொல் அது கூட அதோட செயல் வரும், அப்போ அது விழி தொடர் ஆகும். விழியை தொடர்ந்து வினை அமைவது டேஷ் ஆகும். என்ன, விழித்தொடர். விழியை தொடர்ந்து வினை அமைந்தாலே அது விழித்தொடர். அடுத்து வந்து எடுத்துக்காட்டு, கண்ணா வா நண்பா எழுது. கண்ணா அப்படின்னு அழைக்கிற மாதிரி இருக்கா, அப்ப இது ஒரு விழி சொல். வா அப்படிங்கிறது ஒரு செயல், அதாவது வினை, வினை சொல். அதே மாதிரி நண்பா அப்படின்னு நண்பனை அழைக்கிறது விழி, விழி சொல். எழுதுங்கிறது வினை சொல். விழி சொல்லும் வினை சொல்லும் சேர்ந்து தொடர்ந்து வர்றது விழித்தொடர். அடுத்து பாருங்க, வினை முற்று தொடர். வினை
முற்று தொடர். தொடரின் இறுதியில் அமைய வேண்டிய வினை முற்று. தொடரின் இறுதியில் வினை முற்றுனாலே என்ன, அந்த வினையானது முழுமை பெற்றிருக்கும், அதுதான் வினை முற்று. அப்ப முழுமைனா எங்க, இறுதியில் தான் வருவது. தொடரின் இறுதியில் அமைய வேண்டிய வினை முற்று தொடரின் முதலில் அமைந்து பெயரை கொண்டு முடிவது. நல்லா கவனிச்சீங்க, தொடரின் இறுதியில் அமைய வேண்டிய வினை முற்றானது தொடரின் முதலில் அமைந்து பெயரை கொண்டு முடிவது என்ன, வினை முற்று தொடர். அவ்வளவுதான், ஓகே தானே? தொடரின் இறுதியில் அமைய வேண்டிய வினை முற்றானது தொடரின் முதலில் அமைந்து பெயரை கொண்டு முடிவது வினை முற்று தொடர். பாருங்க, பாடினால் எப்பவுமே என்ன சொல்வோம், கயல் விதி ஆடினால் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதுல வந்து வினை முற்று தொடர்ல எப்படி வரும், ஆடினால்ங்கிறது முன்னாடியும் கயல்விதிங்கிறது பெயர் சொல் அடுத்தும் வரும். ஆடினால் கயல்விதி, அதாங்க பாடினால் கண்ணகி. இப்ப புரிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்க, பெயரச்ச தொடர். பெயரச்ச தொடர் எச்சம்னா என்ன, இதெல்லாம் முற்று. முற்றுனா முழுமை பெற்றிருக்கும். இப்ப வினை முற்றுனா அந்த வினை சொல்லானது முழுமை பெற்றிருக்கும். பாடினால், பாடினான், ஓடினர் அப்படின்னு முழுமை பெற்றிருக்கும், அது வினை முற்று. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, பெயர் எச்சம். எச்சம்னா என்ன, மீதி. எச்சம்னா என்ன, மீதி, அது முழுமை பெறல அப்படின்னு அர்த்தம். எச்சமேனா அந்த சொல்லானது முழுமை பெறவில்லை. முற்று பெறாத வினை, முற்று பெறாத ஒரு வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பாத்தீங்க. முற்று பெறாத ஒரு வினை பெயரை கொண்டு முடிவது என்ன, பெயரச்ச தொடர். அப்ப வினையை கொண்டு முடிந்தால் வினையச்ச தொடர். இப்ப பாருங்க, அதை அடுத்து பார்த்துக்கும். இப்ப இத பெயரச்ச தொடர் நல்லா பாருங்க. கேட்ட பாடல் அப்படின்னு ஒரு தொடர் கொடுத்துறாங்க. ஒண்ணு கொடுத்துட்டு இதுல வந்து கேட்ட அப்படிங்கறத அடிக்கோடிட்டு சொல்லியிருப்பாங்க. இது வந்து இலக்கணம் குறிப்பில் கேட்பாங்க, கேட்ட பாடல் பயின்று வரும் தொகை எழுதுன்னு கேட்பாங்க. அப்ப என்னது இது, கேட்ட உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்ல ஒண்ணு சொல்றாங்க. பெயரச்சத்துக்கு இந்த வார்த்தையான சொல்றது இல்லையா, அது நம்ம சொல்லும் பொழுது ஆ என்னும் எழுத்தை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சமா. இது வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்ல ஞாபகத்துக்கு தான் சொல்றேன். ஒளியானது அப்ப அந்த ஆங்க முடிஞ்சதுன்னா அது என்னது, பெயரச்சம். அதே ஈ ஊன்னு முடிஞ்சா அது வினையச்சம். அதை அடுத்து பார்த்தோம், கேட்ட, வந்த, ஓடிய, இதெல்லாமே பெயரச்சம் தான். இலக்கண குறிப்புல நல்லா கவனிச்சிங்க. முற்று பெறாத ஒரு வினை, முற்று எச்சம்ங்கிறதால அது முற்று பெறாதது. முற்று பெறாத ஒரு வினை பெயரை கொண்டு முடிந்தால், பெயரை பெயரை கொண்டு முடிந்தால் அது என்னது, பெயரச்ச தொடர். அதான் கேட்ட பாடல், ஓடிய கால்கள், நடந்த, அந்த மாதிரி அ சவுண்ட்ல முடிந்தால் அது பெயரச்சம். அடுத்து வினையச்சம் பாருங்க. எச்சம், எச்சம்னா என்ன, முழுமை பெறாத சொல். முற்று பெறாத வினை, முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினையச்ச தொடர். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. முற்று பெறாத வினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்ச தொடர். முற்று பெறாத வினை வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்ச தொடர். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு க்வெஸ்டினா கேட்பாங்க. பாருங்க, பாடி மகிழ்ந்தனர். இப்ப இதுக்கு எப்படி சொன்னேன், கேட்ட நம்ம சொல்லி பார்க்கும் பொழுது அதோட இறுதி எழுத்தானது நமக்கு ஓசையானது அ என்னும் ஓசை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம்னு சொல்லியிருக்கேன். அதே மாரி ஈ ஊ சவுண்ட் வந்துச்சுன்னா அது வினையச்சம். பாடி, ஓடி, வந்து, அந்த மாதிரிலாம் சவுண்டும் ஈ சவுண்டும் வந்துச்சுன்னா அது வினையச்சம். இது ஒரு ஷார்ட்கட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இலக்கண குறிப்புல. அடுத்து பாருங்க, உங்களுக்கு ஒரு குட்டி டெஸ்ட் பாருங்க. தொகாநிலை தொடர் டேஷ் வகைப்படும், எத்தனை வகைப்படும். விழியுடன் வினை தொடர்வது, விழினாலே அடைத்தல் சொல்லியிருக்கேன், அது கூட வினை தொடர்ந்தால் அது என்ன வகை,
வினை எச்சமா, வினை முற்றா, விழி தொடரா, எழுவாய் தொடரா. அடுத்து பாருங்க, இவற்றில் எது வினை முற்று தொடர், இவற்றில் எது வினை முற்று தொடர். முற்றுனா அந்த வினையானது முழுமை பெற்றிருக்கும். பாடுகின்ற கண்ணகி, பாடுகின்ற கண்ணகி, பாடிய கண்ணகி, பாடினால் கண்ணகி, பாடும் கண்ணகி, இதுல எது முழுமை பெற்ற வினைத்தொகை வினையை முற்று தொடர்ன்னு நீங்க சொல்றீங்க. அடுத்து பாருங்க, பெயர் பயனிலையை கொண்ட எழுவாய் தொடர். எழுவாய் தொடர்னாலே நம்ம மூணு சொல்லிருக்கோம், பெயர் பயனிலை வரும், வினை பயனிலை வரும், அடுத்து வினா பயனிலை வரும். இதுல பெயர் பயனிலை கொண்டு முடிவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இனியன் வந்தான், இனியன் கவிங்க, இனியன் யார். அடுத்து வந்து முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது எது, வினை முற்றா, வினை முற்று தொடரா, வினையச்ச தொடரா, பெயரச்ச தொடரா, எழுதி பாருங்க. அடுத்த வகுப்புல பார்ப்போம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.